ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலான கிறிஸ்மஸ்க்கெல்லாம் ப்ளம் கேக்னால் கொஞ்சம் ஃபேமஸ் தாங்க. அந்த ப்ளம் கேக் தான் நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக, ரொம்ப சாஃப்டாக வீட்டிலே நம்ம செய்யலாம். நிறைய ஃப்ரூட்ஸும் நட்ஸும் சேர்த்து செய்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை பார்த்திங்கன்னா போட்டக்கப்புறமா கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சர்க்கரை ஃபுல்லாமே மெல்ட் ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆக மாட்டேங்குதே, லேட்டாக தான் சொல்லிட்டு நீங்கள் கேஸ் வந்து ஸ்பீடாக வச்சிடாதீங்க. லோ ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் ஆகும் நல்லா மெல்ட் ஆகிறக்கு. பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆனக்கப்புறமே வந்து க்ரீன் கலரில் இருக்குது. நமக்கு வந்து ப்ரௌன் கலர் வேணும், ஏன்னா கேக்குக்கு வந்து ப்ரௌன் கலர் நம்ம இது தான் வந்து நல்லா கலர் கொடுக்கும். ஆனால் நம்ம இப்போ பாருங்கள், நல்லா நொரா அளவுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நொரா வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இல்லை தண்ணி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஒரு 1/4 டம்ளர் ஊற்றினக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, கை விடாமல். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அங்கங்கே பிடிச்சி வச்சுன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேஸ் ஆன் பண்ணியே நல்லா இந்த மாதிரி சூட்டில் நீங்கள் அங்கங்கே மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். இப்போ நான் வந்து காஞ்ச திராட்சை எடுத்திருக்கேன், கருப்பு திராட்சை, எல்லோ திராட்சை ரெண்டுமே எடுத்திருக்கேன். செரி பழம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா டுட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதோ ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒன்று பிடிக்கணும், நீங்கள் அதோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து கேஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/2 மணி நேரமாக அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கேக்குக்க வேண்டியது எல்லாமே. சர்க்கரை பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவாங்க. பட்டை 2, கிராம்பு 2 ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் 3 ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல பொடியாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் வந்து நட்ஸ் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா 3 மட்டும் சேர்த்துருக்கேன். சின்னதாக கட் பண்ணி அதோட மைதா மாவு 2 டேபிள்ஸ்பூனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். அதில் அது 3 சேர்த்து நான் ஃபஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை ஏலக்காயெலாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருப்போம், அதுவும் இதில் ஃபுல்லாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணக்கப்புறமா முட்டை வந்து நான் வந்து 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை சேர்க்காதவங்க தயிர் வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும் அதுவும். முட்டை அப்புறம் வெண்ணெய் பார்த்திங்கன்னா வந்து நான் உருக்கி வச்சுருக்கேன் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு வெனிலா சென்ஸ் 1 டேபிள்ஸ்பூன், எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதமே போதும், தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்க வேணாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த பட்டரு முட்டை அதுவே போதும் இந்த 1 கப்புக்கு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ப்ரெட்டு பார்த்திங்கன்னா 4 ப்ரெட்டு வந்து நான் பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன், அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம நட்ஸு, அப்புறம் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பெரிய ஸ்பூன் எடுத்துக்கலாம் நம்ம, இதில் வந்து சரியாக மிக்ஸ் பண்ண முடியல. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதிலே வந்து சுகர் சிரப்பில் தான் வந்து நம்ம வந்து அந்த ஜீரா வந்து இது பண்ணியிருக்கோம், அது தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்க வேணாம். இப்போ பேன் வந்து நான் வந்து வெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அந்த பேனில் வந்து நான் ஃபுல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக போட்டுக்கிறதுல இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டாண்டில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக்கை வச்சு இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனக்கப்புறம் தான் கத்தியில் சைடில் ஃபுல்லாக இப்படி எடுத்துடணும். நல்லா ஆறிடணும். சூடாக இருக்கப்போ பண்ணிட்டீங்கன்னா நல்லா பிச்சுட்டு வந்துடும். இப்போ ஒரு கீழே ஒரு பிளேட் ஒன்று வச்சு மேலே 2 தட்டு தட்டினா கேக்கு ஃபுல்லாக விழுந்துடும். இப்போ நம்ம கேக் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கேக்கு நல்லா சூப்பராக நல்லா சுவையாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டிலே நிறைய நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம். குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிட்லாம். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள். இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர்.